எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவானது கிடையாது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல வளர்ச்சி பரிணாமங்களை தாண்டி தான் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 13 சட்டங்கள் இருக்கு. பார்க்கறக்கு தான் 13 சட்டங்கள் ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. பட் அந்த 13 சட்டங்களை வெறும் 5 நிமிஷத்தில் படிக்கலாம். கிழக்கு இந்திய கம்பெனின்ற நிறுவனம் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுகிறது. யாரால உருவாக்கப்படுதுன்னா, இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். வணக்கம். எஸ்ஏஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவானது கிடையாது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல வளர்ச்சி பரிணாமங்களை தாண்டி தான் வந்திருக்கு. அப்படி ஒரு அரசியல் சட்டமைப்பை கொண்டு இந்தியா இன்று ஆளப்படுகிறது. இந்த முறை எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 13 சட்டங்கள் இருக்குது. பார்க்கறக்கு தான் 13 சட்டங்கள் ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. பட் அந்த 13 சட்டங்களை வெறும் 5 நிமிஷத்தில் படிக்கலாம். இந்த 5 நிமிஷத்தில் படிக்கணும்னா நம்ம எந்தெந்த பாயிண்ட்டை இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், இதிலிருந்து என்ன கொஷின்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி, ஸோ ஹவு த பர்டிகுலர் லெசன் மே பி ஆஸ்க்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பின் வரலாறை, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் கம்பெனி ரூல், அனதர் ஒன் இஸ் க்ரௌன் ரூல். கம்பெனி ரூல் அப்படின்னா என்னென்னா, 1600 சரிங்களா, கிட்டத்தட்ட 1599 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்ற நிறுவனம் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுகிறது. யாரால் உருவாக்கப்படுதுன்னா, இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு பிரைவேட் தனியார் வியாபாரிகளோட கூட்டமாக தான் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கின அந்த வியாபாரிகளின் கூட்டத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லுவோம். மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வர வருஷம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. முக்கியமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வரதுக்கு காரணமும் முக்கியமாக இந்த வருஷத்தில் அவங்க வர்றதுக்கும் ஒரே ரீசன் தான் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் கிட்ட அவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப், போர்ச்சுகீஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருந்த ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸோட முடிவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, சில போர்ச்சுகீசியாவின் பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில போர்ச்சுகீசியாவின் பகுதிகள் பிரிட்டிஷ்க்கு கிடைக்கிது. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச பகுதிகளை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வருது. முதல் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வர்றப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா, 15 வருஷம் ட்ரேட் பண்ணுறதுக்கான லைசன்ஸை வாங்கினாங்க. சரிங்களா, 15 வருஷம் ஜஸ்ட் நாங்கள் வர்த்தகம் மட்டும் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இந்த லைசன்ஸை வாங்குகிறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கப்பா, ஆட்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, முதல் ட்ரேடராக ஒரு வர்த்தகம் செய்கிறதுக்காக வந்த இவங்களுக்கு இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஆசை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பேசிக் இந்த ட்ரேடு தான். ஏன்னா இந்த ட்ரேடு 1 ரூபா 2 ரூபா லாபத்தை தரல, 500 மடங்கு 600 மடங்கு, கிட்டத்தட்ட 500% 600% லாபத்தை ஈட்டி தந்தது. ஸோ இவ்வளவு பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை யாருமே இழக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒரு ட்ரேடராக, அதாவது வியாபாரியாக வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை அவர்கள் எழுதி தருகிறார்கள். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒருத்தர் உங்களை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் அவங்க கீழே அடிமைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்வீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான சட்டம் ஒரு அந்நியனால் எழுதி தரப்பட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம அடிமையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கி அடிமை கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்மளை ஆட்சி செய்கிறது யாருன்னா, நமது அரசாங்கம். சரிங்களா, நம்ம கவர்மெண்ட், நம்மள ஒருத்தவங்க கவர்மெண்ட்டோடைய மெம்பர் ஆகி அவங்க நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடிமைப்படலை. ஆனால் நம்ம இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர்
இந்தியாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் ஒரு அந்நிய நாட்டை சார்ந்த பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யுது, நம்மளுக்கு தேவையான சட்டங்களை அவங்க எழுதி தராங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம எப்படி அடிமைப்பட்டோம், இந்தியாவுக்கு தேவையான அந்த அரசியலமைப்பு சட்டம் படிப்படியாக எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் த திங் இஸ், இந்தியாவிற்கு எழுதப்பட்ட சட்டங்களை நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கம்பெனி ரூல், அனதர் ஒன்று கிரவுண்ட் ரூல். சார், நான் முதலையே சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வர்றப்போ அந்த கம்பெனி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்ருக்கு. இந்த ப்ரைவேட் கம்பெனிகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் சரியாக அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்கறதுக்காகவும் அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்காகவும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எழுதி கொடுத்த அந்த சட்டங்களை தான் நம்ம கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் கம்பெனிக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எழுதின சட்டங்கள், அந்த சட்டங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கம்பெனி ரூல் அப்படிங்கிற பாட்டு கீழே பார்ப்போம். கிரவுன் ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி இங்கே சரியாக இல்லை அப்படின்ற தாட் யாருக்கு வந்துருச்சுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை தகர்த்திட்டு நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் 1857 ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மாபெரும் புரட்சி, சிப்பாய் கழகம் ஏதாவது சொல்கிறமா இல்லைங்களா, சரிங்களா, வேலூர் சிப்பாய் கழகம் கிடையாதுப்பா, இது 1857 நடந்த சிப்பாய் மியூட்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த கிரேட் ரிவோல்ட், இந்தியா சுதந்திரத்தின் போராட்டத்திற்கான முதல் போர் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இதை காரணமாக எடுத்துக்கிட்டு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ரூலை முடிவுக்கு கொண்டு வந்து நேரடியாக ஆங்கில அரசாங்கமே இந்தியாவை ஆள தொடங்குச்சு. அந்த பகுதியை தான் நம்ம கிரவுன் ரூல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த ஆட்சி தொடங்கின ஆண்டு 1858. ஸோ முடிவடைஞ்ச நாள் 1947 ஆகஸ்ட் 15 நாள். ஸோ 1958 1947 வரைக்கும் இந்த ஆங்கில அரசாங்கம், ஆங்கில பாராளுமன்றம் என்னென்ன சட்டங்களை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துச்சு, இந்த சட்டங்களினுடைய மிக முக்கிய அம்சங்கள் என்ன, இது எப்படி ஒரு தேர்வில், வாட் எவர் மே பி த எக்ஸாமினேஷன் இஸ், யூ மே ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இட்ஸ் நாட் த மேட்டர். எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் எப்படி இந்த கொஷின் வரும், ஹவு தே வில் ஆஸ்க் கொஷின் ஃப்ரம் திஸ் பார்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமுத்துங்க, முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.